இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக பெண்கள் வந்து பங்கு சந்தைகள் நோக்கி நிறைய பேர் வந்து வந்திருக்கிறதா வந்து டேட்டா சொல்லுது யூஸ்வலாக லேடிஸ் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட் இருக்குது பார்த்திங்களா நகை வாங்கணும் அப்படி இல்லைனா வந்து நிலம் வாங்கணும் கையில் ஒரு சேமிப்பு இருக்கணும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வந்து பங்கு சந்தைகள் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்காங்க இதுக்கு காரணங்கள் வேணால் நிறையா காரணங்களாக இருக்கலாம் கோவிட் லாக்டவுன்னால் நிறையா பேருக்கு வேலை போயிருக்கும் அதனால் இது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வந்து கட்ஸ் நடந்திருக்கும் இல்லை வந்து வேலையை விட்டு அனுப்பியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கையில் கொஞ்சம் சேமிப்பு இருந்தாலும் அது வந்து எஃப்டியில் வச்சால் பெரிய அளவுக்கு எனக்கு வருமானம் கிடையாது அதனால வந்து அந்த பணத்தை நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறேன் அது வந்து பங்கு சந்தைகளில் போட்டு நான் வந்து எதாவது எடுக்க முடியுதா அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியான மனநிலைகள் இருக்கலாம் ஸோ இதுதான் இத்தனை பேர் வந்து இத்தனை லேடிஸ் குறிப்பாக வந்து பங்கு சந்தைகளுக்குள்ளே வந்திருக்காங்க ஆனால் அவங்க எல்லோரும் குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் கவனத்தில் கொள்ளணும் மார்க்கெட்ஸ் உடைய வாலட்டாலிட்டியை ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸில் ட்ரேடர்ஸ் வந்து டெஃபினட்டாக பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது அதனால் வந்து இட்ஸ் நாட் ஈஸி அப்படின்றத மட்டும் மனசில் பதிவு வச்சுக்கோங்க ரொம்ப காஷியஸாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து கையாளணும் இல்லை அப்படின்னா வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் வந்து பணத்தை லூஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்குது எப்போயுமே ஆர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் த ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி விமன் ஜென்ரலாகவே வந்து சேவிங்கில் வந்து பெரிய அளவுக்கு பணத்தை வந்து பிடிச்சி வச்சுப்பாங்க ஆனால் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லக்குள்ளே பெருசாக பண்ணுவாங்களே அப்படின்னு தெரியல இன்ஃபேக்ட் வந்து லேடிஸுன்னு கிடையாது ஜென்ரலாக ஹியூமன்ஸே பொதுவாக ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு கிடையாது ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸில் வந்து பெருசாக வந்து வெல்வர்ஸ்டாக இருக்க மாட்டாங்க தான் வந்து இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்டோமெண்ட் பாலிசிஸ் யூலிப் பாலிசிஸ்லாம் வந்து நிறைய விற்கப்படுறதுக்கான காரணமும் இதுதான் நம்மளுக்கு அந்த பேசிக் மேத் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அப்படின்றது நல்லாவே காட்டுது ஸோ அதை மனசில் வச்சுக்கணும் இந்த ஒரு சில நம்பர்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க அது என்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்ப்போம் எவ்வளோ பேர் வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா எவ்வளோ பேர் வந்து லேடிஸ் குறிப்பாக உள்ளே வந்தாங்க பங்கு சந்தைகளுக்குள்ளே அப்படின்றது சுவாரஸ்யமான ஒரு தகவலாகவே தான் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸாக இருக்காங்க அதில் குறிப்பாக வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் நிறைய பேர் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சிறுகு சிறுகு ஏதாவது சேர்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மொமெண்ட்டில் இருந்தால் எல்லாம் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ டெஃபினட்டாக ட்ரேட் வித் காஷன் அப்படின்னு சொல்ல நான் இங்கே விருப்பப்படுறேன் ஸோ அப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முப்பத்தி ரெண்டு விழுக்காடு வந்து அவங்களுடைய சைனப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எப்பிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் வந்து ஜூன் இந்த காலாண்டில் கம்பேர்ட் டூ அதுக்கு லாக்டவுனுக்கு முன்னாடி குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணக்குள்ளே முப்பத்தி ரெண்டு விழுக்காடு வந்து அதிகமான ஆட்கள் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் டோட்டல் டோட்டல் ஆப் ஸ்டாக்ஸில் எழுபத்தி நாலும் விழுக்காடுக்கு மேலே வந்து ஃபீமேல் கஸ்டமர்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க அதுலேயும் வந்து அர்பன்லேருந்து கிடையாது டயர் டூ அண்ட் டயர் த்ரீ சிட்டிஸ்லேருந்து தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா சூரத் திருவள்ளூரில் குண்டூர் விசாகப்பட்டினம் இது மாதிரியான இருந்து தான் வந்து நிறைய பேர் வந்து புதுசாக உள்ளே வந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அப்புறம் ஜீரோ தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடர் மாதிரி இருக்கிற ஜீரோதால் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு லட்சம் புது அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த லாக்டவுன் பண்ண அந்த சமயத்துலேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க மார்ச்லேருந்தே வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க இதில் எவ்வளோ விமன் வந்து அவங்களுடைய ஷேர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வந்து விமனாக இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்களுடைய ஆவரேஜ் வைஸ் வந்து முக் முப்பத்தி மூணு அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க அவங்க ஸோ இதுதான் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷுட் ஆல்வேஸ் ட்ரெட் வித் காஷன் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆட்டோ செக்டர் வந்து ரீசெண்டாக இந்த மந்தில் வந்து கொஞ்சம் ஒரு க்ரீன் ஸ்ப்ரவுட் வந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அது சார்ந்த ஒரு சில விஷயங்கள் நிதின் கட்கரி நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கிறாரு ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தா ஒரு ஏசிஎம்ஏ அப்படின்னு சொல்கிற அந்த ஆட்டோமொபைல் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் இருக்குது அங்கே ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் எம்ஃபோசிஸ் பண்ணார் இந்த வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பாலிசி வந்து கூடி சீக்கிரம் வரும் எவ்வளோ சீக்கிரம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் முடியறதுக்குள்ளேயே வந்தாலும் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ ஹை லெவல் அப்ரூவல்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ பி ரெடி அப்படின்றதும் சொன்னார் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இம்போர்டோடைய இம்போர்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க இங்கேயே வந்து வேறு ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் மூலிமா உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து சோர்ஸ் பண்ணி இங்கேயே வந்து ப்ரொடக்ட் பண்ணுங்க இந்தியாவை ஒரு ஆட்டோ ஹப்பாக மாற்றணும் இந்தியா வந்து ஒரு இருபது லட்சம் கோடிக்கு மதிப்பு உள்ள ஒரு ஆட்டோ ஹப்பாக வந்து பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றதையும் அவர் வந்து நிறைய தருணங்களை சொல்லியிருக்காரு ஸோ இப்போ இதனால இந்த ஆட்டோ துறைக்கே வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்றது எந்த சந்தேகமும் கிடையாது ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர்லேருந்து ஜிஎஸ்டி கட் கொடுங்க கொடுங்கன்னு கேட்டே இருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் அதுக்கான எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல ஆனால் இப்போ அந்த ஆட்டோ இந்த வெஹிக்கிள் ஸ்கிராபேஜ் பாலிசி வந்து இந்த ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பதினைந்து வருடத்துக்கு அப்புறமா பழைய வாகனங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து ஸ்க்ராப்பில் போட்டுருணும் அப்படின்றது அதனால் வந்து புது டிமேண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த பாலிசி வந்து இன்ஃபேக்ட் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்கணும் இந்த கோவிட்லாம் வந்ததுனால அவங்களால் பண்ண முடியல அதுக்கான அவர் வந்து அப்பாலஜும் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ எதை வந்து ஹோப் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வரும் மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது இப்போ ஆயுத பூஜையாக இருக்கலாம் அதுக்கப்புறம் தீபாவளியாக இருக்கலாம் கிறிஸ்மஸ் அப்புறம் நியூ இயர் பொங்கல் இது மாதிரி நிறையா ஃபுல்லாக அந்த கொண்டாட்டம் குதுகலம் இது சார்ந்த பண்டிகைகளாக வரப்போகுது கரெக்டாக அதுதான் தான் நம்புகிறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கிறிஸ்டல் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா பாயிண்ட்டும் கொடுத்துருந்தாங்க இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் தான் டூ வீலர் சேல்ஸே வந்து முப்பது விழுக்காடு வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் சீசனில் தான் நடக்கிறதா வந்து அவங்க வந்து கடந்த பத்து வருஷத்தை ட்ராக் பண்ணி பார்க்கல அவங்களுக்கு தெரியுது இதனால் வந்து புது சேல்ஸ் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இந்த ஸ்க்ராப்பேஜ் பாலிசியும் வர்றதுனால புது டிமேண்ட் அப்புறம் வந்து பழைய வாகனங்கள் வந்து அங்கே இந்த ஸ்கிராப்புக்கு போகிறதுனால இதெல்லாமே நடக்கும்ன்றாங்க ஸோ அது மூலயமா வந்து இந்த மேனுஃபேக்சரிங்க்கு வந்து ஒரு சில சாதகமான விஷயங்களும் இருக்குது ரீசைக்கிள்டு மெட்டீரியல்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதுமாதிரி ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் வந்து கம்மியாக கணிசமாக கம்மியாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் நம்ம நல்லா கவனிக்கணும்னா இந்த ஆட்டோ செக்டர் வந்து இந்த அந்த கூட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பொருளாதாரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோ மொபைல்ஸ் வந்து நல்லாவே பிக்கப் ஆகும் நிறையா சரக்கு போக்குவரத்து நடக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் பொருளாதாரமே விழுந்துருச்சுக்கு அப்படின்ற ஒரு நிலைமையில் ஆட்டோ செக்டரும் பெருசாக அடி வாங்கிடும் ஸோ நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் எப்போ வந்து பொருளாதாரம் வந்து ஏறுது அப்படின்றது இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்கிறாங்க நான் சொல்கிறது நம்மளுடைய ரெக்கார்டை பார்த்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறேன் இது மட்டும் இல்லை நிறைய கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டு அவங்களால வந்து இந்த மொரட்டேரியம் டைம்லேயே வந்து அவங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் வரப்போகுது அதனால் வந்து பேங்க்ஸ் வந்து கடன் கொடுத்தாங்க பார்த்திங்களா இந்த வெஹிக்கிள் ஃபினான்ஸ்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஐடியாவே இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் இதோடைய இம்பேக்ட் வந்து பெரிய அளவில் இருக்கும் இருந்தாலும் எப்படி வந்து பேன் அவுட் ஆக போகுது அப்படின்றத நம்ம வந்து பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் ஸோ கடைசியாக பிஎம் கேர்ஸ் ஃபண்டை பற்றி நம்ம எல்லாருமே வந்து நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இதுக்கான கணக்கு வழக்கு கேட்குறாங்க ஆனால் பிஎம் ஆஃபீஸ்லேருந்து இதுக்கான பதிலே வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க கடந்த வாரத்தில் என்ன தெரியுமா பண்ணாங்க பிஎம் மோடி அவர்களே வந்து அவருடைய சம்பளத்துலேருந்து ஒரு ரெண்டே கால் லட்சம் வந்து இந்த பிஎம் கேர் ஃபண்டுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி தான் நம்ம மத்திய அரசு அவங்க அவங்களுக்கு என்ன காதில் வாங்கணுமோ அது மட்டும் வாங்கிட்டு அவங்க சொல்கிறத அவங்க சொல்லுவாங்க அப்படின்றதுக்கு இதை விட ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் என்னவாக இருக்க முடியும் இந்த வாரத்துடைய மிஸ்டர் மார்க்கெட் அப்டேட்ஸ் என்ன எப்படி உங்களுக்கு இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு கூடி சீக்கிரம் உங்கள் லேவன் சந்திக்கிறேன் நான் அவங்க இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் சேனல் நன்றி வணக்கம்